அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இலக்கிய லட்சுமி நாராயணனின் விடியல் என்னும் சிறுகதை தியாகராஜன் பாஸ்டன் தெற்கு பண்ணையின் வயலில் அறுவடைக்கு பின்னாக எஞ்சும் வைக்கோலை தனது மாடுகளுக்காக கேட்பதற்கு வந்த பெரியசாமி வக்கல் எப்போ கிடைக்கும் என்றார் தெற்கு பண்ணை இப்போதான் பயரு மூடையெல்லாம் லோடு போயிருக்கு ஆள் ஒண்ணும் கிடைக்கல எடுத்துக்கட்ட இன்னும் ரெண்டு நாள் ஆகும் பெரிய கட்டிக்கிறியாப்பா என்றார் இருவரும் பேசி கொண்டிருந்த போது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வெள்ளையன் மாசானத்தை நடு ஓட்டில் போட்டு அடிக்க ஆரம்பித்தான் பேசிக்கொண்டிருந்த இருவருக்கும் இழையில் திடுமனை ஏற்பட்ட கரைச்சலால் சற்று அதிர்ந்த தெக்கு பண்ணை ஏ வெள்ள என்னடையாச்சு விடுப்பா அவ அடி தாங்குற மாதிரியா இருக்கா பாவம் கேட்க மாட்டியா என கத்தினா வாங்கிய அடியில் முகமும் கழுத்தும் ரத்த விழா அப்பி கொண்டன வெள்ளையன் பண்ணையனின் குரலுக்கு செவி மறுத்ததாக தெரியவில்லை சாவுடி சாவுடி முண்ட சாவு உனக்கு அவ்வளோ ஆகி போச்சா அறதம் முண்ட சாவு உன்னை அறுத்து போட்டுதான் நான் அடங்குவேன் உடனே பெரியசாமி ஏ வெள்ளையா என்னப்பா எதனால வீட்டுக்குள்ள வச்சு பேசுதே நாலு பேர் முன்னாடி இப்படியா பண்ணுவ சரியில்லடே இப்படி அந்த புள்ளைய போட்டு அடிக்கலாமா நல்லா இல்ல வெள்ளை என வெள்ளையனை பிடித்து தள்ளினார் ஏட்டி நீ என்ன அவன் அடிச்சா வாங்கிட்டு நிக்க ஓடண்டாமா அடி வாங்கயா உங்க அப்பம் பெத்து விட்டான் நின்னு வாங்கிட்டு இருக்க மாசானம் ஏதும் பேசாமல் நின்றாள் போட்டி போ அங்க மாறி இருக்காளா போ என்று விரட்ட பெரியசாமியின் வீட்டை நோக்கி மாசாணம் நடந்தாள் வெள்ளையன் அவளை அடித்து களைத்தவனாக அமைதியோடு அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தான் எதையும் பேசவில்லை நல்ல கேளு பெரியசாமி இவன் அடங்கவே மாட்டான் நான் அவ்வளோ சொல்லுறேன் நிறுத்துதானா பாரேன் எப்படி போட்டு அந்த புள்ளைய அடிக்கான் வெள்ளையனை இழித்து வந்து தெற்கு பண்ணையின் வீட்டில் நீ இப்படி பண்ணலாமாடே இது தப்பு உனக்கு தெரியாத விஷயம் இல்ல நான் சொல்றதை சொல்லிட்டேன் பாத்துக்க என்றார் பெரியசாமி வெள்ளையன் ஒன்றும் பேசவில்லை தெக்கு பண்ணே அவ எது பண்ணியிருந்தாலும் இது தப்பாகும் அல்ல பாவம் டே அது பொம்பளை பாவம் சும்மா விடாது வெள்ளையன் ஒன்றும் பேசவில்லை பாவம் அவ்வளோ அடி சொல்லல என்றார் வெள்ளையன் ஏன் இப்படி செய்தான் என யாருக்கும் விளங்கவில்லை பெரியசாமியும் தெக்கு பண்ணையும் ஒருவரையொருவர் ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டு இருந்தனர் வெள்ளையன் அமைதியாக இருவரையும் பார்த்தான் வெள்ள நீ பாட்டுக்கு பயத்தங்காய அறுத்தியா அவிச்சியா காய வச்சியா மூட்டை கட்டி விட்டியான்னு நீ இருடே அதான் உனக்கு சரிப்படும் இப்படி குடிச்சிட்டு அந்த புள்ள மேலே காய் வைக்க சொல்லி உனக்கு வேண்டாம் கேட்டியா எப்படி அந்த பிள்ளைய அடிக்க உனக்கு இவ்வளோ தைரியம் ஞாயிற்றுக்கிழமை ரேசம் கடைக்கு எண்ணெய் ஊற்ற போறேன்னு சொல்லிட்டு நீ உனக்கு எண்ணெய் ஊற்றிருக்க இல்லை அதான் கண்ணு மண்ணு தெரில இதெல்லாம் சரியில்லை வெள்ள பாத்துக்கோ அதில்ல அதில்ல என்றான் வெள்ளையன் அட பெரிய சாமி முத்து உதிருதுல்ல சொல்லு வெள்ளை என்ன சமாச்சாரம் சொல்லு என்றான் பெரிய சாமி தெக்க மாயம் இருக்காம்ல அவனுக்கு என்ன அவன் சரி இல்லைங்க அவனா அவன் என்னடைய பொண்ணுனா இல்லைங்க அவன் சரியில்லை ஏ அவனே ஒரு லோடு வண்டி வச்சுக்கிட்டு அல்லாடுதான் அவன் என்னடைய சரியில் பெரியசாமியும் பண்ணையும் ஒன்றும் புரியாதவர்களாய் பார்த்து கொண்டனர் பெரியசாமி வீட்டுக்கு சென்ற மாசானத்தை அவன் மனைவி மாரியம்மாள் திண்ணையில் அமர வைத்து ஏப்ப நீ இரு நான் தண்ணி மூண்டுட்டு வாரேன் என்று உள்ளே சென்றாள் இரு சொம்பு நிறைய நீரை மண்டி கொடுத்தாள் குடித்தாள் மாசானம் மாரியம்மாளை பார்த்தாள் கண்ணில் கண்ணீர் நிற்கவே இல்லை விடு இவோ ஆக்க நமக்கு தெரியாதா என்ன நீ ஒன்றும் சொல்ல வேணாம் சோறு வெடிக்க போறேன் சாப்பிடுதியா மாசானம் ஒன்றும் பேசவில்லை அழுகை நின்றிருந்தது சோற்று கஞ்சியை வடித்துக்கொண்டே மாறி கேட்டாள் நான் ஒன்னு கேட்ட சொல்லுவியா மாசாணம் ஒன்றும் பேசவில்லை ஆமா அவ்வளோ அந்த அடி அழிச்சிருக்கவோ நீ வாங்கிட்டே நின்னியா மாசாணம் புன்னகைத்தாள் மூஞ்சி வீங்கி போயிருக்கு பல்ல காட்டுமான வேற ஏப்ப உனக்கு வழி இல்லையா இப்படி இழிக்க மாசானும் அமைதியானால் மாறி அவள் கைகளை பற்றி கொஞ்சம் ஏன வளர்க்கணும் வா என தொழுவத்திற்கு கூட்டி சென்றாள் மாசானத்தை ஒரு ஓரமாக உட்கார சொன்னாள் ஏப்ப அங்க உட்காரு பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் மாறி ம் சொல்லுப்ப என்ன சொல்லணும் அவ்வ எதுக்கு ஒன்னு அடிச்சாவ மாசானத்தின் கண்கள் கலங்கின அழுவாம சொல்லுதா இருந்தா சொல்லு அழுவலாமா நீயே பயத்தங்கா லோடு ஏத்தி அனுப்புதம்லா ஆமா அதுக்கு என்னப்ப நாமளே லோடு ஏத்தி நாமளே லோடு இருக்குன்னா ரெட்ட கூலா ஆமா அப்போதான் குத்தகைக்கு மேல கையில காசு நிற்கும் இது தெரிஞ்சது தானே காசு தான் வேண்டாம் வெள்ளண்ணன் தானே ரேஷன்ல எண்ணெய் ஊற்ற போகுது இல்லைனா யாரு போவா அந்த வேலைக்கு இல்லை மாறி அதில்லை அப்படி லோடுக்கு போறப்ப மாயம் கூட பழக்கம் ஆயிடுச்சு வேணும்னு ஏதும் பண்ணலை பாதி கழுவி கொண்டிருந்த பாத்திரத்தை அப்படியே வைத்து விட்டு நான் அப்புறமா ஏனத்தை கழுவிக்கிடுதேன் நீ இங்க வா மாசாணத்தின் கைகளை பற்றி கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த வைக்க படைப்பிக்கு கூட்டி சென்றாள் பார்த்து விட்டு ஏட்டி உனக்கு என்ன குறை குத்தகை கிடக்கு இது எல்லாம் போக வெள்ளெண்ணெய் இருக்கு அந்த அண்ணே தங்கம் அது உனக்கு தெரியும் லட்டி இது உனக்கு சரிப்படாது மாசாணத்தின் கண்களில் நீர் நிறைத்தது சரி விழு ஆனது ஆகி போச்சு என மாசானத்தை தே மாறி வெள்ளையன் பண்ணையையும் பெரிய சாமியையும் பார்த்தவாறே தொடர்ந்தான் இன்னைக்கே அவரே சங்கடலை வச்சு பார்த்தேன் நீ தான் அங்கே எல்லாரையும் பாப்பியே விசேத்த சொல்லு நான் மன்னனை அழந்து ஊத்தப்போ ராசு சொல்லுதான் தெக்க உள்ள மாயம் வந்திருக்காம்டே கொஞ்சம் பார்த்து அழ இதில் என்னடையவில்லிங்க அதுக்கு அப்புறம்தான் அரசல் பொசலாக எனக்கு விஷயம் தெரிஞ்சுது இந்த அறதலி முண்ட அந்த மாயங்கூட தெக்க வாழ தோப்புக்குள்ள இருக்க காணுக்குள்ள நான் முண்டமா கிடந்திருக்கா அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நாயிகை இப்படி பேசுதுங்க சரிடே அவட்ட விசாரிச்சியா என்றார் பெரியசாமி அண்ணே இதில் விசாரிக்க என்ன கணக்கு அவ என்ன சொல்ல போறா எனக்கு தாங்கல சரி சரி நான் அவகிட்ட பேசியே அனுப்புதே நீமே கை நீட்டக்கூடாது கூடாது கேட்டியா என்றார் பெரியசாமி பண்ணையிடம் சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு சென்றார் பெரியசாமி மாரியம்மாள் சோற்று கஞ்சியை வடித்துக்கொண்டிருந்தாள் மாசாணத்தை பார்த்த பெரியசாமி ஆனது ஆயி இதெல்லாம் சரிப்பட்டு வராது கேட்டியா மாசாணம் ஒன்றும் பேசாமல் இருந்தாள் மாரியம்மாளிடம் ஏட்டே சாப்பாடு கொண்டு கொடை எவளுக்கு என்றார் கொதிக்கும் புளிக்குழம்பை குழம்பை வடித்த சோற்றில் அள்ளிவிட்டு இருவருக்கும் எடுத்து வந்து கொடுத்தாள் வேணாம் மாறி சும்மா சாப்பிடுமா சாணம் உனக்கு பிடிச்ச புளித்தண்ணி தான் மேலும் ஏதும் பேசாமல் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை யாரும் ஏதும் பேசவில்லை இந்த கரைச்செல்லாம் நமக்கு வேணாமா சாணம் நான் விட்ட பேசிக்கிறேன் நீ பார்த்து நடந்துக்க மாறி வெள்ளைக்கும் சேர்த்து போட்டு கொண்டு போவா ஒரு தூக்கு நிறைய சோட்டை நிரப்பி புளித்தண்ணி விட்டு கொடுத்தாள் மாறி அதை வாங்கி கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மாசானம் வீட்டு திண்ணையில் கருப்பன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அவனது தலைமாட்டில் கொண்டு வந்த சட்டியை வைத்து வீட்டுக்குள் சென்று படித்தாள் மறுநாள் காலை கருக்களில் வெளியே வந்து பார்த்தாள் வெள்ளையன் திண்ணையில் இல்லை தூக்குச்சட்டி காலியாய் இருந்தது அதை அடுத்து கழுவி வைத்தாள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வயக்காட்டை நோக்கி நடந்தாள் தூரத்தில் தெரிந்தது தொடர்ந்து முன் சென்றாள் வெள்ளையன் பெரிய உழவு மாடுகளை தனது ஏருக்குள் பூட்டிக் கொண்டிருப்பதை கண்டாள் வெள்ளையன் மாசாணத்தை பார்த்து உரத்த குரலில் ஏட்டி நீங்க இங்க வேலை கிடக்கு மதியத்துக்கு சோத்த கட்டி கொண்டுட்டு வாரியா என்றான் மாசானம் சரி கொண்டாரே என்று உறக்க பதிலளித்து நடந்தாள் பொழுது விழிந்திருந்தது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்